Hello guys, welcome to my YouTube channel Travel with Aja. How is everyone first of all? And cricket talks தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ ஐபிஎல் வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்குது இப்போதைக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் RCBSRH மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் என்ன சுச்சுவேஷன் இருக்குது, இனி என்ன வேலை நடக்கலாம்ங்கிறத பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ போடலாம்ட்டு ஆஃப்டர் இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி 1 ஆகிட்டுது. ஸோ ஆஃப்டர் ஸ்டடீஸ் ஜஸ்ட் ஒரு வீடியோ போடலாம் இதை பற்றின்ட்டு தான் வந்தேன். ஸோ இன்றைக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு லோ ஸ்கோரிங் கேம்னு சொல்லலாம், பட் ஃபைனலி RCB அதை சேஸ் பண்ண முடியலை. வண்டர்ஃபுல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பை SRH சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் தெம், பிகாஸ் இந்த இயர் வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு நல்ல ஒரு இயராக வரலை, பட் ஸ்டில் தே ட்ரைட். ஹோப் நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல் டீம் அவங்க வருவாங்கன்ட்டு நாம் நினைக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கைஸ், இன்றைக்கு RCB லாஸ்ட் ஆகினதுக்கப்புறம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் பேசின ஒரு முக்கியமான மேட்ச் மும்பை வெர்சஸ் RR. ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்பார்த்த எதுவுமே நடக்கல. மும்பை வந்து ஆஃப்டர் லாங் டைம் ஒரு விண்டேஜ் மும்பையை பார்த்த ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. ஓகே, மும்பை இந்தியன்ஸுக்குன்ற ஒரு தனி ஸ்டைல், ஒரு தனி பவர் அப்படிந்துச்சு. அந்த மேட்ச் வந்து நேற்று பார்த்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ 100 ரன்னுக்குள்ளே வந்து அவங்கள ஓல் அவுட் ஆயினாங்க, 10 ஓவர்ஸுக்குள்ளே ஃபினிஷ் பண்ணாங்க. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு ரன் ரேட் இஷ்யூ வந்து ஈக்கிற காரணத்தால் அவங்க ரன் ரேட் எவ்வளோக்கு எடுக்கலுமோ அவ்வளோத்துக்கு அவங்க ட்ரை பண்ணி நேற்று அவங்க ரன் ரேட்டையும் அதிகரித்தாங்க. பட் ஸ்டில் கேகேஆர் தான் 4th பிளேஸில் இருக்குது. ஸோ இனி இருக்கிற மேட்ச்சில் வந்து என்னவெல்லாம் மாற்றங்கள் நடக்கலாம், யார் யார் செலக்ட் ஆகலாம்ங்கிறத பற்றி ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் கைஸ், இப்போ வந்து ஆல்ரெடி 3 டீம் செலக்ட் ஆகிட்டு 4th இடத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று நான் சொல்லியிருந்தேன் ராஜஸ்தான் வின் பண்ணியிருந்தா மும்பை அண்ட் பஞ்சாப் அவுட், அது மாதிரி கேகேஆர் அல்லது ராஜஸ்தான் இந்த டீமோ அதில் ஒரு டீம் வரும்னு சொல்லியிருந்தேன். பட் நேற்று வந்து மும்பை வின் பண்ணிட்டாங்க. இப்போ மும்பை வின் பண்ணதால் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க கைஸ், இப்போ நாளைக்கு ஒரு முக்கியமான மேட்ச் இருக்குது, கேகேஆர் வெர்சஸ் ராஜஸ்தான். ஸோ இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்கன்ட்டு பார்க்கணும். ஓகே, ஸோ ராஜஸ்தான் வின் பண்ணினாங்கன்ட்டு சொன்னால் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மும்பையும் ஆல்ரெடி மும்பை இதில் இருக்குது. ஸோ கேகேஆர் வந்து 6 அதாவது 12 பாயிண்ட்ஸோடு இருப்பாங்க. ஸோ மும்பைக்கு வந்து SRH ஒரு அடுத்த நாள் மேட்ச் ஒன்றிக்குது, அந்த மேட்ச்சில் அவங்க வின் பண்ணாங்கட்டா ஒட்டோவாக செலக்ட் ஆகிடுவாங்க. இது எப்போ கேகேஆர் வந்து 4 மேட்ச்சில் லோஸ்ட் ஆவினா. ஓகே, சாரி, ஓகே, அப்போ நாளைக்கு வந்து கேகேஆர் வின் பண்ணாங்கன்னு சொன்னால் 2 டீம் வந்து அவுட் ஆகும், ராஜஸ்தான் அண்ட் பஞ்சாப். ஓகே, அப்படி அவுட் ஆகினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மும்பைக்கும் SRH நடக்கிற மேட்ச்சில் வந்து ஆல்ரெடி SRH மும்பைக்கு வந்து சொல்லிடுவாங்க நெட் ரன் ரேட்டை பற்றி. ஸோ நீங்கள் அந்த மேட்ச்சில் குவாலிஃபை ஆகணும்னு சொன்னால் இத்தனை ஓவருக்குள்ளே நீங்கள் வின் பண்ணணும் அல்லது இத்தனை ரன்னால் வின் பண்ணணும்ட்டு ஆல்ரெடி சொல்லுவாங்க. ஸோ மும்பை வந்து வின் பண்ணி மட்டும் போதாது, அந்த நெட் ரன் ரேட்டை கேகேஆர் நெட் ரன் ரேட்டை தாண்டுற அளவுக்கு வின் பண்ணணும். ஸோ அப்படி ஒரு பிரச்சனை மும்பைக்கு வரும். பட் கேகேஆர் லோஸ்ட் ஆவினா அதுக்கப்புறம் மும்பை வின் பண்ணால் ஆட்டோவாக செலக்ட் குவாலிஃபைட் ஆகிடுவாங்க. ஓகே, ஸோ இப்படியான சுச்சுவேஷன் நிற்குது. இன்னொரு ஸ்டைல் ஒன்று நடக்கலாம், ஸ்டில் நான் ஏன் 4 டீமும் நிற்குது கிரேஸ்லன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கைஸ், நாளைக்கு ராஜஸ்தான் வின் பண்ணுறாங்க. ஓகே, வின் பண்ணி அதுக்கடுத்த நாள் நடக்க மேட்சில் வந்து மும்பை தோக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 டீம் வந்து 6 பாயிண்ட்ஸோடு, அதாவது பஞ்சாப் வந்து சென்னை வின் பண்ணி 4 பேரும் 6 அதாவது 12 பாயிண்ட்ஸோடு இருந்தாங்கடா நெட் ரன் ரேட் பார்ப்பாங்க. ஸோ அதில் யார் நெட் ரன் ரேட் கூட இருப்பாங்களோ அவங்கள தான் சூஸ் பண்ணுவாங்க, அது யாருக்குன்னு தெரியாது. ஸோ இப்படி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 4 மேட்ச் வந்து ராஜஸ்தான் வின் பண்ணால் ஒரு நிலைமை, கேகேஆர் வின் பண்ணால் இன்னொரு நிலைமை, அதுதான் சொல்ல அப்படின்றேன். ஸோ வில் சி வாட் ஹேப்பன். பட் இன்றைய மேட்ச் RCBக்கு ஒரு இம்பார்ட்டண்டான மேட்சாக இருந்துச்சு. இன்றைக்கு RCB இந்த மேட்சையும் வின் பண்ணி வார மேட்சையும் வின் பண்ணியிருந்தாங்கன்ட்டு அவங்களுக்கு 2 போகிற வாய்ப்பு ஒன்று இருந்துச்சு, அதை இன்றைக்கு மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ விராட் கோலி ஸோ டிஸப்பாயிண்டாக இருந்தார், பிகாஸ் இன்றைக்கு வந்து அவர் வின் பண்ணியிருந்தாரா நெக்ஸ்ட் கேமையும் வின் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஷுவர் தே வில் பி இன் 2 CSK வந்து 3rd பிளேஸுக்கு போகிற வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ பட் இப்போதைக்கு RCBக்கு அந்த சான்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னு சொன்னா கைஸ், அது ஸ்டில் இருக்குது. அப்படின்னு சொன்னால் 4 மேட்ச்சில் CSK அப்படி தோத்தாங்கன்னா நெக்ஸ்ட் கேமில் நல்ல ரன் ரேட்டோட வின் பண்ணாங்கன்னா மேபி சான்ஸ், பட் இட்ஸ் வெரி ஹார்ட் பிகாஸ் பிக் ரன் ரேட் இஷ்யூன்னு நினைக்கிறேன், கெப் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது சாத்தியம், குறைவான விஷயம். பட் CSK வந்து லாஸ்ட் 2 மேட்சஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கலன்னு நான் சொல்லணும். தே வாண்ட் டு கம் பேக் டு த ஃபார்ம். ஸோ மேபி நாளைக்கு அவங்க ஒரு நல்ல ஒரு
கன்சென்ட்ரேட் பண்ணி விளாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சேம் கரன் அவுட், அவருக்கு வந்த பதிலாக வந்து ஒரு கெரிபியன் ப்ரீமியர் லீக்கில் ஃபைனலில் பேர் மறந்துட்டு, ஸோ அவரை கொண்டு வந்திருக்காங்க. அவர் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு ஃபைனலில் ஒரு மேட்ச் வினிங் இன்னிங்ஸ் ஒன்றும் ட்ரை பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். ஸோ ஸ்டில் பார்ப்போம் இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எனி அண்ட் எக்ஸ்ட்ராவாக சொல்ல போனால், ஸ்ரீலங்கா வர்சஸ் ஓமான் இன்டர்நேஷ்னல் மேட்ச் ஒன்று நாளைக்கு இருக்குது. ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான மேட்ச், பிகாஸ் தி ஸ்ரீலங்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க குவாலிஃபயர் ரவுண்ட் ப்ளே பண்ணிட்டு தான் வேர்ல்ட் கப் செலக்ட் ஆகணும். ஸோ அது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. ஹோப்ஃபுல்லி தே வில் அந்த சேலஞ்சை முறையடித்து அவங்க வேர்ல்ட் கப்புக்கு வருவாங்கன்ட்டு நம்ம நம்புகிறோம். இருந்தாலும் அந்த ஃபோமையும் ஒரு கன்ஃபிடென்ஸையும் ஒரு ஏற்படுத்துறதுக்கு ரெண்டு ப்ராக்டிஸ் போட்டிகள் வந்து ஓமானோட ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அந்த மேட்ச் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் அண்ட் 9th October செகண்ட் மேட்ச். ஸோ இந்த மேட்ச் வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்சாக இருக்கும் கட்டாயம். வேர்ல்ட் கப்புக்கு ஒரு ரெடி ஆகிற, வேர்ல்ட் கப் குவாலிஃபயருக்கு ரெடி ஆகிற மேட்சாக கட்டாயம் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எக்ஸைட்டிங் திங் என்னென்னு சொன்னால் கைஸ், இந்தியா பாகிஸ்தான், இந்தியா நியூசிலாண்ட் அந்த மேட்சுக்குரிய பாகிஸ்தான் நியூசிலாந்து மேட்சுக்குரிய டிக்கெட்ஸ் ஆல்மோஸ்ட் சோல்ட் எவ்ரி திங்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபேன்ஸ் ஐ திங்க் 70%க்கு மேலே மேலதிகமான ஃபேன்ஸை வந்து வேர்ல்ட் கப்புக்கு எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அது ஒரு கிரிக்கெட்டுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஆஃப்டர் லாங் டைம் பிக் க்ரௌண்டோட மேட்ச் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ த்ரில் ஸோ மச் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ வாங்க தொடர்ந்து பேசலாம். ஸோ யாராவது இந்த வீடியோ புதுசாக என்னோட கிரிக்கெட் பார்க்குறதுக்கு, என்னோட சேர்ந்து கிரிக்கெட் ட்ராவல் பண்ணுறதுக்கும் ஆசை இருந்தால் ப்ளீஸ் ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன். அண்ட் யாராவது புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் கமெண்ட்டில் உங்களோட பேரை சொல்லுங்கள். ஸோ உங்களோட பேசுகிறது தான் இன்றைக்கு இன்ட்ரெஸ்டான விஷயம். ஸோ எவ்வளோ ஃபேன்ஸ் வராங்களோ அவங்களோட கிரிக்கெட் பேசுகிறது தான் மை டார்கெட். அந்த சேனல் திறந்ததே கிரிக்கெட்டை உங்களோட எப்படி பேசணும், அது மை ட்ராவலிங் வ்ளாக்ஸ். ஹோப்ஃபுல்லி நாட் நவ், இப்போதைக்கு வராது ட்ராவலிங் வ்ளாக்ஸ். ஸோ மெயினாக கிரிக்கெட் வீடியோஸ் தான் இருக்கிறோம். ஸோ யாராவது புதுசாக கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்தாங்கண்டா கட்டாயம் என்னோட சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கிரிக்கெட் பேசலாம். பை கைஸ், குட் நைட்.